ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்ட்ரீட்ஃபுட்ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ரோட்டுக்கடை மஷ்ரூம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் இதுக்கு நம்மக்கிட்ட மஷ்ரூம் இருக்கணும்னு தேவையில்லை, முட்டைகோஸ் இருந்துச்சுனாலே போதும், அப்படியே அந்த டேஸ்ட் மாறாமல் நம்ம செய்யலாம். இன்றைக்கி நம்ம 1/4 கிலோ முட்டைகோஸ் எடுத்துருக்கோம். அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கார்ன்ஃப்ளோர் இல்லை அப்படின்னா அரிசி மாவு இருந்துச்சுனாலும் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். கையில் வந்து உருண்டை பிடிக்கிற மாதிரி மசாலா வந்து திக்காக இருக்க மாதிரி இருக்கணும். அது வரைக்கும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கையில் ஒரு உருண்டை எடுத்து எண்ணெயில் பொறிச்சு போடுற அளவுக்கு திக்காக இருக்க மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா வரணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இருந்துச்சுனாலே போதும். இப்போ ஒரு கடாயை நல்லா காய வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. காய்ந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முட்டைகோஸ் மசாலாவை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து அதில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெயை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம முட்டைகோஸ் போட்டு பொறிக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 1 மினிட்க்கு இதை நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெல்லமாக எல்லாத்தையுமே திருப்பி விடலாம். இந்த முட்டைகோஸ் மசாலாலாம் போட்டதுக்கப்புறமா உடனே திருப்பி விட முடியாது. ஏன்னா நம்ம உடனே திருப்பி விட்டோம் அப்படின்னா அது எல்லாமே உதிரி உதிரியாக திரிஞ்சு போயிடும் எண்ணெயிலேயே. அதனால் 1 மினிட் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெல்லமாக திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி கலர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சேஞ்ச் ஆகும். பார்க்கவே நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை எல்லாத்தையும் எடுத்துடலாம்.
இந்த மஷ்ரூம் மசாலா எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி நறுக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினது உடனே இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 1 மினிட்க்கு இதை இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோரை 1/2 கப் அளவுக்கு தண்ணியில் நம்ம கலந்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளோர் தண்ணி சேர்த்ததுனால நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க மஷ்ரூம் மசாலாவை ஆட் பண்ணிடலாம். நம்ம பொரிச்சு வச்ச இந்த முட்டைகோஸ் மசாலாவை ஆற விட்டதுக்கு அப்புறமா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கிள்ளி போட்டு ஆட் பண்ணுங்கள். இந்த மஷ்ரூம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் இதை குக் பண்ணிங்கன்னா போதும், சூப்பரான நம்மளுக்கு ரோட்டு கடையில் செய்கிற மஷ்ரூம் மசாலா ரெடி. மக்களே, இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம ரோட்டு கடை மஷ்ரூம் மசாலா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்லேயே இருக்கும். உங்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.